வணக்கம் நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல மனிதர்களையும் ஆண்டவருடைய சீஷராக்குங்கள் என்ற இறுதி கட்டளையின்படி உலகம் முழுவதும் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் மிஷினரிகளையும் ஆண்டவருடைய சீஷர்களையும் கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சி தான் இறுதி கட்டளை நிகழ்ச்சி. 110 கோடி மக்கள் வாழும் நம்முடைய இந்தியாவில் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்னும் மீட்பின் நற்செய்தியை வட இந்தியாவிலும் மலைகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் பட்டித்தொட்டிகளிலும் உறக்க சொல்லும் நம்முடைய மிஷினரி பணியில் முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு பணி என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அப்பேற்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு பணியை செய்யும் அன்பு சகோதரர் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். உங்கள் பேர்? என்னுடைய பெயர் ரெவரன் டாக்டர் ஜி ஏப்ரஹாம். என்னுடைய சொந்த இடம் வந்து குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அச்சங்குளங்கிறது தான் என்னுடைய கிராமம். எனக்கு 3 சகோதரர்கள் உண்டு, 1 சகோதரி உண்டு. அப்பா இருக்கிறாங்க, அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. எப்படி உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றீங்க? நான் ஆக்சுவலாக 12வது வகுப்பு படித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய அம்மா வந்து காலமானாங்க. ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்து பேர் கிறிஸ்தவ ரீதியில் வந்து நான் காணப்பட்டேன். அதாவது சண்டே ஸ்கூல்லாம் ஒழுங்காக போவேன், சர்ச்சுக்கு அட்டன் பண்ணுவேன், அதே போல் யூத் மீட்டிங் எல்லாத்துலேயுமே நான் கலந்து கொள்வேன் சின்சியராக. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவங்கிறது வந்து எல்லாமே இருந்தது. அதுபோல் என்னுடைய அம்மா இறந்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப ஒரு தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போந்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்ததை விட இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து அசம்பிளி ஆஃப் காட் வந்து ஒரு சர்ச் இருந்தேன். அந்த சர்ச்சில் பாஸ்டர் ஜாஸ்வா ராஜ்மோகன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அப்போ அவங்க அடிக்கடி வந்து என்னை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் அம்மா வந்து இறந்தது ஒரு தற்காலிகமான ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்காக மரித்த ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு ஒரு தாயை போல் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும். நீங்கள் அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன அடிக்கடி வந்து மீட் பண்ணி ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி எனக்கு சொல்லி அந்த அவங்க மூலமாக தான் நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லப்பட்டேன். எந்த அழைப்புக்கு, எந்த பணிக்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாகர்கோயில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் வந்து நண்பர் சிசிஎஸ் ஜபக்குழுவின் மூலமாக ஒரு கிதியோனர் முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங் வந்து நான் தற்செயலாக தான் போனேன். ஆக்சுவலாக எல்லாருமே போகிறாங்க, நம்ம ஊர்லேருந்து நம்மளும் போவோம், இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் போயிருந்தேன். அப்போ அந்த மீட்டிங்கில் போயிருக்கும்போது நிறைய பேர் வந்து நண்பர் சிசிஎஸ் ஜபக்குழு வந்து வட இந்தியாவை பற்றி ஷேர் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் வந்து என்ன சிச்சுவேஷன் இருக்குது, இன்றைக்கி நமக்கு மிஷினரி பணி ஏன் அவசியம் அப்படிங்கிறத வந்து அவங்க அதில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட ஆவியானவர் தெளிவாக இடைபட ஆரம்பித்தார். நீ ஏன் வந்து வட இந்தியாவுக்கு மிஷினரி அவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கிதியோனியர் முகாமில் தான் வந்து நான் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படியாவது ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்து விட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மேட்டர் சொல்லும்போது என்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்ககிட்ட சொல்லும்போது, நீ எதுக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு போகணும், நீ இங்கேயே இருந்து ஊழியத்தை செய்யலாமே, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏதாவது ஒரு சர்ச்சில் நீ வந்து ஒர்க் பண்ணலாம், எதுக்கு வட இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அப்போது நீங்கள் வந்து ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிட்டிங்க. ஆமாம். அப்போ அர்ப்பணித்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராக நீங்கள்? ஆக்சுவலாக நான் வந்து நண்பர் சிசிஎஸ் ஜபக்குழுவில் இணைஞ்சி வட இந்திய பகுதியில் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருமுறை கூட அறியப்படாத மக்களுக்கு தான் எப்படியாகிலும் சிசிஎஸ்ஸை சொல்லணும்னு சொல்லி என்னுடைய மனசில் இருந்து, அது நிமித்தமாக அப்படியாக நான் எண்ணிகிட்டு இருக்கும்போது 1987வது ஆண்டில் வந்து நண்பர் சிசிஎஸ் ஜபக்குழுவில் வந்து இணையும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு அருளினார். அது பிறகு 87 எஃப்எம்பிபியில் ஜாயின் பண்ணி அப்புறம் 88 வந்து எங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் தருவாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங் முடித்த உடனே எங்களுக்கு வந்து குஜராத்தில் வந்து பிளேஸ்மெண்ட் போட்டாங்க. குஜராத்தில் வந்து பிளேஸ்மெண்ட் போடும்போது ஏற்கனவே அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரியாக படிக்கணும்னு சொல்லி ஹிந்தி படித்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து முடித்த உடனே குஜராத்தில் போய் குஜராத் மக்கள் மத்தியில் வந்து குக்கனான்னு சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள், குக்கனா, ஆமாம் ஆமாம், அந்த இன மக்கள் மத்தியில் போய் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு பிப்பல் வாடான்னு சொல்லி ஒரு பணித்தளத்தில் எங்களுக்கு போட்டாங்க. ஆமாம். உங்கள் மொழிபெயர்ப்பு பணி ஆரம்ப காலம் எப்படி இருந்தது?
நாங்கள் ஆக்சுவலாக பிப்பலாடா பணித்தளத்திலேயே தொடர்ந்து இப்படி மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ நான் வந்து பேச்சுலராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 90 வந்து எங்களுடைய மேரேஜ் நடந்து என் ஒய்ஃப் அதுக்கு முன்னுக்கு வந்து பீகாரில் வந்து அவங்க முசாஃபர்பூர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பீகாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மேரேஜ் முடிஞ்ச பிறகு இந்த ஃபீல்டில் தான் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபீல்டு மினிஸ்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருந்துகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு நாள் வந்து வில்லியம் கேரியுடைய பயோகிராஃபியை வாசிச்சுட்டு இருந்தேன். வில்லியம் கேரியுடைய பயோகிராஃபி வாசிக்கும்போது அவர் வந்து இந்திய மொழிகளில் வந்து 14 மொழிகளில் வந்து அவர் மொழிபெயர்த்து தாய்மொழியில் அதாவது புதிய பைபிள் இல்லாத மொழியில் வந்து அவர் வந்து பைபிள் ப்ரொடியூஸ் பண்ணதை வாசிக்க முடிஞ்சு. அப்போ வந்து நான் சர்ச் பிளான்டிங் மினிஸ்டரில் இருந்ததுனால அப்போ என்னுடைய மனசில் ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து இதை எப்படி செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்து என்னோடு இப்போ தெளிவாக பேச ஆரம்பித்தார். இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த வட இந்திய பகுதியில் எத்தனையோ மொழியில் வந்து என்ன பைபிள் இல்லாமல் இருக்குது, அவங்க மொழியில் எப்படியாவது பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டு இருக்கவே அன்னைக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு தரிசனம் போல். அப்போ அந்த தரிசனத்தில் வந்து ஒரு ஃபுல் பெரிய ஒரு பைபிள் வந்து நிறைய ஒரு டேபிளில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. அப்போ அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஆர்எஸ்வி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வெர்சன் உள்ள பைபிள் பேர் வந்து டைட்டில். ஆனால் ஒரு பைபிளில் வந்து எந்த விதமான டைட்டிலுமே இல்லை, அது பிளைன் பைபிளாக இருந்தது. அப்போ அதில் எந்த ஒரு இதில் அப்போ அதில் வந்து ரைட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் மாத்திரம் இருந்து. அப்போ வந்து நான் வந்து எனக்கு உள்ளத்தில் ஒரு கேள்விக்குறி ஆச்சு, எல்லா பைபிள்லையுமே டைட்டில் இருக்குது, ஆனால் இந்த இது ஒன்று மாத்திரம் ரைட் இட் இன்னும் வெறுமனையாக இருக்குது. அதனால் வந்து ஆண்டவர் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்துக்கு பிறகு வந்து ஆண்டவரே உம்முடைய உமக்கு சித்தமானால் எப்படி ஆகிலும் நான் அந்த டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரியை நான் கண்டினியூ பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நண்பர் சிசிஎஸ் ஜவுக்குழுவுக்கு என்னுடைய ஆசையை வந்து தெரிவித்தேன். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து வார்லி இங்கே இன மக்கள் மத்தியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்காக வேண்டி என்னை வந்து அர்ப்பணித்தாங்க. இப்போ அந்த வார்லி இன மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்க எப்படி ஆண்டவர் அவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுது, அதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சரி. அதாவது இந்த வார்லின மக்கள் வந்து நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து மொத்தம் 900,000 மக்களுக்கு மேலே இருக்காங்க, 900,000 அதிகமான மக்கள் இருக்காங்க. குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு சொல்லி இந்த மெயின் ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்லேயுமே அவங்க வந்து நிறையா பரவலாக இருக்கிறாங்க. இதை தவிர ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது நம்முடைய இந்திய தேசத்தில், ஒன்று வந்து தாத்ர நகர் ஹவேலி, இன்னொன்று வந்து தமன். இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க வந்து இருக்கிறாங்க, பரவலாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த குக்கணா மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுடைய பிளேஸ்மெண்ட்டு தாத்ர நகர் ஹவேலியில் கான்வெல் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு போட்டாங்க. அப்போ நாங்கள் அங்கே போகும்போது அந்த மக்கள் வந்து அந்த நாங்கள் முதல் ஒர்க் பண்ண இடத்துக்கும் அந்த இடத்துல உள்ள மொழிகள் வந்து வித்தியாசமான ஒரு மொழி. நாங்கள் முதல் ஒர்க் பண்ண இடத்துல வந்து குக்கணா பேசுவாங்க அந்த மக்கள், ஆனால் இது வந்து இவங்க பேசக்கூடிய மொழி வந்து வார்லிங்க மொழி. அதனால் முதல் ஆரம்பத்தில் போன உடனே எங்களுக்கு வந்து இந்த மொழியை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள போகிறோமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எங்களை அறியாமையே ஒரு திகில் போல காணப்பட்டது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி படித்தோம், அது பிறகு குஜராத்தியை படித்தோம், அது பிறகு குஜராத்தியை படிச்சுட்டு குக்கணாவை படித்தோம், குக்கணாவை படிச்சுட்டு இடத்துல வார்லின்னு நம்ம எப்படி படிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தோம். ஆனால் இந்த வார்லி மக்களை பற்றி நான் பொதுவாக சொல்ல போனேன் என்னென்னா, இவங்க வந்து வாழ்கிற இடம் வந்து ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதி தான், அதாவது மலைகள். மலைகள் வந்து இந்த மக்களை நம்ம போய் சந்திக்கணும்னா குறைந்தது 4-5 மலையாவது ஏறி போகணும். அப்படி அந்த மலையில் வந்து ரொம்ப அடர்ந்த காடுகளுக்குள்ளே தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. இவங்க வாழக்கூடிய பகுதியில் வந்து புலி வந்து ரொம்ப சகஜமானது, அதாவது புலிகள் வாழக்கூடிய இடங்கள் நிறைய கொடிய பாம்பு இனங்க வகைகள்லாம் உண்டு, அதில் தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அதே போல் இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் வந்து எந்த விதமான மின்சார வசதிகளுமே கிடையாது, மின்சார வசதிகளோ அதே போல் போக்குவரத்து வசதிகளோ எதுவுமே கிடையாது. அதே போல் அவங்க வந்து அவங்கள மீட் பண்ணால் ரெய்னி சீசன்லலாம் ரொம்ப கஷ்டமான காரியம், ஏன்னா காட்டாறுகள் வந்து அந்த மலைகள்லேருந்து பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கோம். அந்த நேரங்களெல்லாம் நம்ம அவங்கள வந்து பார்க்க போகும்போது ரொம்ப கஷ்டமான காரியம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மக்கள் வந்து படிப்பறிவில் வந்து ரொம்பவே குறைஞ்ச மக்கள் தான், அதாவது ஒரு 5% சொல்லலாம், 5% தான் படித்தவங்க இருப்பாங்க, மீது எல்லாருமே படிக்காத மக்கள். ஆனால் அவங்க இடத்துல வந்து ஸ்கூல்கள்லாம் உண்டு, ஆனால் ஸ்கூல்கள் இருந்தாலுமே அந்த வெளி இடத்துல உள்ள அந்த டீச்சர்ஸ் வந்து அங்கே வந்து கண்டினியூ பண்ணி செய்ய முடியாது, அதனால் அந்த டீச்சர்ஸ்கள் வந்து அதிகமாக வர மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கு அதனால் படிப்பறிவுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. அதேபோல் ஆவி வணக்கத்துக்கு அடிமையான மக்கள், அந்த புலி வந்து அவங்கள ரொம்ப பயப்படுத்துகிற ஒரு மிருகம், அதனால் அவங்க தெய்வத்துக்கு பேரே புலி தெய்வம் தான். அதனால் அந்த புலி தெய்வத்தை தான் அவங்க வந்து தெய்வமாக வழிபடுவாங்க.
அந்த புலி தெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வழிபடுவாங்க. வழிபடும்போது அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் போகணும், அதுக்கு வரிப்பணங்களை கொடுக்கணும். கொடுத்து எல்லாருமா போய் சேர்ந்து அந்த புலி தெய்வத்துக்கு வந்து அவங்க வழிபடணும். அதே போல் இன்னொன்று வந்து மந்திரவாதிகள் வந்து அதிகமான மந்திரவாதிகள் இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் நம்ம போனோன்னா குறைந்தது ஒரு 4-5 மந்திரவாதிகளாவது இருப்பாங்க. அப்போ இந்த மந்திரவாதிகள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மக்களை வந்து எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, யாராவது சிக்காகும்போது இந்த மந்திரவாதிகள்கிட்ட நேராக போவாங்க. அவங்க மந்திரவாதிகள்கிட்ட போகும்போது அவங்க நல்ல இரும்பை வந்து நல்ல பழுக்க காய்ச்சி, அது செம்பழுப்பு நிறமாக வர்றது வர நல்லா அதை பழுக்க காய்ச்சி அந்த இரும்புனால் அந்த மனிதர்களுடைய சரீரத்தில் சூடு போட்டு விட்டுருவாங்க. இப்போ யாராவது வயிற்று வலி அப்படின்னு போனாங்கன்னா அந்த வயிற்றில் சூட்டப்பட்டு விட்டுருவாங்க. தலைவலின்னு போனாங்கன்னா தலையில் சூட்டு போட்டு விடுவாங்க. இப்படி அவங்க அந்த மூட பழக்கத்துக்குள்ளே அந்த இருக்கிறாங்க. அந்த மந்திரவாதிகள் தான் அவங்களுக்கு பிரதானம். ஆஸ்பத்திரிகள்லாம் அப்படி இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டாங்க. அதனால் அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறானோ அதையே தேவ வாக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் அவங்க வீடுகள்லாம் கெட்டும்போது, இப்போ நம்ம இடத்துலலாம் ஜன்னல்கள்லாம் வச்சு நம்ம கெட்டுவோம், ஆனால் அவங்க ஜன்னல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க வீடுகள் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கிறோம். அது அந்த என்டர் பண்ணக்கு மாத்திரம் ஒரு கதவு மாத்திரம் இருக்கணும். சரி சரி. மீதி வந்து உள்ளே வந்து எந்த ஒரு இன்னர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதில் வந்து அப்படி பண்ணி அப்படிங்க இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஜன்னல்கள் செய்யும்போது அந்த ஜன்னல் வழியாக அந்த அசுத்தாவிகள் வந்து ஆவிகள் வந்து உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பயம் அந்த மக்களுக்கு உண்டு. அதனால் இப்படி அதிகமாக சொல்லப்போனால் அந்த மூட பழக்கத்துக்கு அந்த மக்கள் அது அடிமையாக தான் காணப்படுறாங்க. இப்போது அந்த 2-3 மலை தாண்டி தான் அந்த மக்களை சந்திக்க முடியும்னு சொன்னீங்க. இப்போ அந்த 2-3 மலை தாண்டி எப்படி நீங்கள் பிரயாணப்பட்டு எப்படி அந்த மக்களை போய் சந்திச்சிங்க? பிரயாணப்படும்போ உங்களுக்கு சில இன்னல்கள் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது துன்பங்கள் வந்திருக்கலாம், அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த மக்களை சில கிராமங்களுக்கு போனால் நான் சொன்ன போல் ஏற்கனவே பஸ்ஸே இருக்காது. அதே போல் சில கிராமங்களுக்கு அப்படி பஸ்ஸு இருந்தால் கூட காலையில் ஒரு ட்ரிப்பு போவோம். அந்த பஸ்ஸு பேட்டு அதுக்கப்புறம் நைட்டு அது நைட் ஸ்டேக்கு தான் வரும் அந்த பஸ்ஸு. அப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு போகும்போது காலையிலேயே நம்ம பேட்டு சாயங்காலம் வர அந்த நைட்டு வர அந்த பஸ்ஸு. அது சில நேரம் என்ன ஆகுனா அது காட்டுப்பாதைனா அது பஞ்சர் ஆகிரும் அந்த வண்டிகள். அந்த பஞ்சர் ஆகும்போது நம்ம வந்து அந்த வண்டியை எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்ம அப்படி அந்த வண்டியில் திரும்பி வர முடியாது. அப்படி ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆரம்ப காலங்களில். அதுவே பிறகு வந்து இந்த மக்களை வந்து மீட் பண்ணது எப்படின்னா, இந்த ரெய்னி சீசனில் தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த காட்டாறு போகும்போது அந்த லோக்கல் மக்கள் வந்து 2-3 கம்புகளை சேர்த்து கட்டி அதை வந்து ஒரு இது மிதந்து போகும். அதில் மிதந்து போகிறது போல் வச்சு அதில் வந்து அப்படி ஏற்றி கொண்டு அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி சில நேரங்களில் போவோம். ஆனால் இந்த மக்கள் மத்தியில் அப்படி ஊழியம் செய்துக்கிட்டு நாங்கள் இருக்கும்போது அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் தான். புலிகள் வந்து ஒரு முறையெல்லாம் நாங்கள் சுனாவடி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஊழியம் போயிட்டு வரும்போது நைட்டு திரும்பி வரும்போது கரெக்டாக ஒரு 2:00 இருக்கும். 2:00 இருக்கும்போது நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரோம். வரும்போது நடு வழியில் வந்து அந்த புலி வந்து நின்று, அப்போ என் கூடால இன்னொரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த கெஸ்ட்டு சொன்னாங்க, நீங்கள் புலிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியலையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கூடால வந்தாங்க வரும்போது. அப்போ நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு நேர் பாதி வழி வரும்போது அந்த புலி நேராக எதிர்கொண்டு நின்னது. அப்போ எனக்கும் அந்த நேரம் தான் அது ஃபஸ்ட் அனுபவம். நானும் அப்போ பார்க்குறேன், அந்த பின்னுக்கு இருந்த கெஸ்ட்டையும் சொல்கிறேன், புலி நிற்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தேன். அது பிறகு எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் ஒன்றும் ஓடலை. ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மோட்டார் சைக்கிள் உள்ள அந்த லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது சில நேரத்தில் வந்து அந்த புலிகள் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல அந்த பைக்கை நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், எஸ்அப்பா நீங்கள் வந்து சிங்கத்தின் வாயை கட்டக்கு எங்களுக்கு ரைட் இருக்குது, அதனால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த புலி வந்து இன்னொரு டைரெக்ஷனில் அப்படி போச்சு. அதே போல் இன்னொரு முறை வந்து அங்கே உள்ள சுதேச ஊழியர் கூடாலேயே நான் உட்காந்து மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் பின்னால் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு புலி வந்து இப்படி தான் கிராஸ் ஆகி போச்சு, அந்த ரோட்டை கிராஸ் ஆகி போகுது. அப்போ என் பைக் வந்து பக்கத்தில் வந்துட்டு, அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்னால எனக்கு அந்த புலின்னு சரியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, இது ஒரு காட்டு மிருகம் அப்படின்னு சொல்லி, அதாவது நாய் வகையில் ஒரு வகை அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தினார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அந்த பயனிறைந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தந்து அந்த இடத்துலேருந்து ஒளியும் செய்யறதுக்கு அவர் உதவி செய்கிறார். பிரதர், இப்போ வந்து இந்த வார்லி இன மக்கள் நிறைய மூடப்பழக்கத்திலும்
அஞ்ஞானத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் போனீங்க? நீங்கள் போகும்போது என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீங்க, அதை சொல்ல முடியுமா கொஞ்சம்? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல் இந்த மூடப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து சிறு பிள்ளைகள், அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கே சிறு பிள்ளை திருமணத்தை வச்சுருவாங்க. அதாவது சின்ன பிள்ளை அவர் 10-12 வயசுலாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆகும்போது அதுக்குள்ளேயே பெற்றோர்கள் வந்து திருமண காரியங்களை பேசி எடுத்து முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க மெயின் எய்ம் என்னென்னா அவங்க விவசாய வேலை செய்யணும், அந்த விவசாய வேலையில் வந்து இந்த பிள்ளைகள் வந்து ஹெல்ப்பாக இருந்து விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அப்படி தான் அவங்க ஓவராலாக மைண்டில் அவங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதனால் படிக்கிறதுக்கோ எந்த ஒரு காரியத்துலேயும் அந்த மக்கள் வந்து தீவிரமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே என்னென்னா 24 மணிக்கூறம் குடிக்கணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வர வந்து அந்த குடிப்பழக்கத்திற்கு ரொம்ப அடிமையாக இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பிள்ளை பிறந்துட்டுனா கூட அந்த பிறந்த பிள்ளையை வந்து அவங்க தொட்டிலில் போடும்போது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சாராயத்தை ஊழ்த்தி தான் தூங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ வயல் வழிகளுக்கெல்லாம் பிள்ளைகளை கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மரத்து நடுவில் அந்த தொட்டில் வந்து கட்டி போட்டு அதில் வந்து இந்த சாராயத்தை அந்த பிள்ளைக்கு ஊற்றி அந்த பிள்ளையை வந்து தூங்கக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வந்து அவங்க வேலை செய்யும்போது எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதேபோல் பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராலாக ஓவர் நைட் முழுசுமே அவங்க நடனம் ஆடுவாங்க, குடிப்பாங்க, நல்லா குடிப்பாங்க. குடிச்சிட்டு வந்து முகுன்னு சொல்லி ஒரு பூ உண்டு, அந்த பூவை வந்து அவங்க வந்து பொறுக்கி அதை நல்லா காய வச்சு அதை வந்து அதுலேருந்து சாராயம் தயாரிப்பாங்க. சாராயத்தை குடிச்சிட்டு ஹோல் நைட் வந்து அவங்க நடனம் ஆடுவாங்க. நடனம் ஆடும்போது அவங்க ஆணோடு பெண் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு கூட அப்படி நடனம் ஆடி அதில் பல விதமான பாவ செயல்களில் வந்து இந்த மக்கள் ஈடுபடுறதுக்குலாம் உள்ள வாய்ப்பு உண்டு. அப்போ என்னென்னா இப்போ 10 முதல் 12 வயது பிள்ளைகளுக்கு அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்போ அந்த 10 முதல் 12 வயது சிறுவர்களுக்கு திருமணம் செய்யும்போது அவர்களுக்கு திருமணம்னா என்னன்னு தெரியாதுல்ல? ஆமாம், அந்த அவங்களுடைய ஆயுட்காலம் எப்படி என்ன? அதனால அந்த பிள்ளைகள் வந்து ஒரு வாலிப வயசு ஆகும்போதே ரொம்ப பலவீனமாயிருவாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பார்த்தா 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அப்படின்னு அந்த பிள்ளைகளை பெற்று சின்ன வயசுலேயே ஒரு 10-30 வயசுலேயே அவங்களுக்கு நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி ஆயிடுவாங்க. அதுபிறகு ஒரு இப்போ 20 இயர்ஸ்லலாம் அவங்க மேரேஜ் அப்படி வைக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வயசாகிட்டு, நீங்கள் வந்து வயசான முதியவங்களாக ஆயிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்க ஸ்டேட்டஸ் பிரகாரம் அந்த வயசான பீரியடை வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஆகும்போதே நம்மளை வந்து வயசானவங்க அப்படி கிடச்சிருவாங்க. அப்புறம் இவங்க வந்து இந்த தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு நைட் வந்து களியாட்டம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ களியாட்டம் பண்ணுவா எப்படி, அவங்க குடும்பத்தோட டான்ஸ் ஆடுவாங்களா இல்லை வேற ஏதாவது குடும்பங்களோட சேர்ந்தோ இல்லைனா அவர்கள் நண்பர்கள் இல்லைனா உறவினர்களோட சேர்ந்து? அதாவது நடனம் ஆடும்போது வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்களுக்கு பொழுதுபோக்கு அதுதான். ஏன்னா பகலை முழுசும் நல்லா வேலை செய்துட்டு வருவாங்க. வேலை செய்துட்டு வந்து அந்த டயர்ட்னஸ் எல்லாம் அவங்க மறக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா நல்லா குடிப்பாங்க. குடிச்சிட்டு அதுபோல் ஆடும்போது தன்னுடைய கணவனோடையோ மனைவியோடு கூட அவங்க ஆடுறது கிடையாது. அதாவது இன்னொருடைய கணவன் மனைவியோடு கூட அவங்க வந்து அப்படி ஆடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. அது கலாச்சாரம், அது அவங்க கலாச்சாரத்தில் அது வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு காரியம். அதனால வந்து அப்படி ஆடும்போது அந்த இரவு நேரங்களில் வந்து பலவிதமான பாவ செய்கைகளில் வந்து அவங்க விழுந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி பிரதர், இப்போ இப்படிப்பட்ட மக்களை எப்படி நீங்கள் கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சது? அப்போ நாங்கள் வந்து இந்த கான்வெல் பணித்தளத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது அவங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்களுடைய ஓவராலாக அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா கிறிஸ்டியானிட்டினா இது வெளிநாட்டிலேருந்து வந்த மதம், இது வந்து ஒரு தாழ்ந்த மதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனசுலேயே உண்டு. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அதனால் நிறையவர் வந்து முதல் வீடு கிடைக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்து, நாங்கள் அதாவது அந்த இடத்துல தங்கியிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு சொன்னால் யாருமே வீடு தரக்கு எங்களுக்கு முன் வரல. அப்போ லானுபாய் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான், அவர் அவருடைய வீட்டில் அந்த மாட்டு தொழுவம் இருக்குல்ல, அந்த மாட்டு தொழுவத்தை வந்து ஒரு சைடை மாத்திரம் ஒதுக்கி இந்த சைடில் வேணால் நீங்கள் தங்கி ஊழியம் செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு தொழுவத்தை தான் தந்திருந்தார். அப்போ எங்கள் பிள்ளைகள் வந்து ரெண்டு பிள்ளைகளுமே சின்ன பிள்ளைகள், அதனால் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு நாங்கள் அந்த மாட்டு தொழுவத்தில் தான் தங்கியிருந்தோம். அப்போ என்ன செய்வோன்னா நைட்டு அந்த தூங்குக்கு மின்னுக்கு என் ஒய்ஃப் என்ன பண்ணுவானா அந்த அட்டை பெட்டியில் உள்ள அந்த பேப்பர் பீஸ் எல்லாம் வெட்டி 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 அந்த வெளியில் அந்த ஹோல் தெரியாதபடி எல்லாம் அடைச்சி வைப்பேன். விடிய காலம் அடுத்த நாள் நாங்கள் பார்க்கக்குள்ள அந்த எல்லா பேப்பர்ஸையும் அந்த மாடுகள் வந்து சாப்பிட்ருவோம். அதுபோல் அது பழையபடி திறந்தது போல ஆயிரும். அப்படி எங்களுடைய லைஃப் வந்து ஒரு 8-9 மாதம் அப்படி தான் அந்த மாட்டு தொழுவத்துலேருந்து நாங்கள் ஊழியம் பண்ணிகிட்டே இருந்தோம்.
அதுபோல் கிராமங்களுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, மக்கள் வந்து இது மதராசி அதாவது இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்த உடனே ஓடி ஒழிச்சிருவாங்க. அதனால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க நிற்க மாட்டாங்க, அப்படி ஒழிச்சிருவாங்க. அப்போ இப்படி தான் நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்தோம்னா, இவங்களுக்கு எப்படியாவது சிகிச்சை செஞ்சணும்னு நிறைய ட்ராக்ஸ் இருக்குதுல்ல, கைப்பிரதிகளை கொண்டுக்கிட்டு அப்போ போனோம். அப்போ கிராமம் கிராமமாக போகும்போது அந்த கைப்பிரதிகளை கொடுத்து எப்படியாவது அவங்களுக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல் 5% தான் அவங்க படிப்பறிவு, அதனால் யாருக்குமே படித்து அதில் உள்ள அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியவும் செய்யலை, யாருக்கும் அதை படிக்கவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில். அப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் சிஸ்தாங்க ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே ரமேஷ்னு ஒரு சகோதரன், அப்போ அவனுக்கு நிறைய நாளாக சோம் இல்லாமல் அந்த ஒரு கால் வந்து ரொம்ப சூம்பி நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் காணப்பட்டான். அப்போ அந்த ஒரு கம்பு எடுத்து ஊனி ஊனி அப்படி மெதுவாக நடந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ நாங்கள் அந்த வாலிபனை பார்த்து உன்னுடைய அவனுடைய பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாம் கேட்டோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பற்றி நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ அந்த சகோதரன் வந்து ஏற்கனவே அந்த ஏரியாவில் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு பயங்கரமாக எதிர்ப்பான உள்ள இடம், ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டு ஊழியக்காரங்க அந்த இடத்துல ஊழியம் செய்ய போனவங்க, அவங்க வந்து நம்ம எஃப்எம்பிபியில் உள்ளவங்க கிடையாது, அவங்க வந்து ரோமன் கேத்தலிக்ஸ். அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரெண்டு பேருமே அவங்க வந்து வெட்டி கொன்று அந்த ஊழியக்காரங்களை அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியே கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப ஒரு எதிர்ப்பான இடம். அப்போ அவர் சொல்லும்போது அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னா, இப்படி நீங்கள் ஒழிஞ்சணுன்னு வந்திருக்கீங்க, நல்ல காரியம்தான், ஆனால் இப்படி எங்கள் ஊருக்கு அருகாமையில் தாபுலோன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு தான் இப்படி ரெண்டு கேத்தலிக்ஸ் ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்கள வந்து உயிரோடையே வெட்டி கொண்டுட்டாங்க, அதனால் நீங்கள் வந்திருக்கிறது தெரியக்கூடாது, நீங்கள் ரகசியமாக பேருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீ வந்து ஓப்பனாக பகிரங்கமாக நீ இயேசு கிறிஸ்துவை இப்போ அறிக்கையிடாட்டாலும் நீ உன்னுடைய மனசில் வந்து இயேசு கிறிஸ்துவ உனக்கு நிச்சயமாக சுகம் தருவார், அவரை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா உனக்கு பரிபூர்ணமான சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னோம். அப்போ அவர் வந்து நான் ரகசியமாக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நாங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது அவர் அதில் வித்தியாசங்களை ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் போகும்போது அவர் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். அப்படி நடந்த அந்த பலம் இல்லாமல் அந்த கால் வந்து சூம்பி போயிருந்த கால் வந்து நல்ல ஒரு பரிபூர்ணமான சுகத்துக்குள்ளே வந்தது. அப்போ அது அவருடைய ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் ரொம்ப ஒரு ஆச்சரியம், இது எப்படி இவ்வளோ நாள் நம்ம எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கிட்ட போய் பார்த்தோம், மந்திரவாதிகள்ட்டெல்லாம் அவர் என்ற செல்லும்போது என்ன சொன்னார்னா, நிறைய ஆடுகளெல்லாம் நாங்கள் வெட்டினோம், மந்திரவாதிக்கு எவ்வளவோ ரூபாய்களை நாங்கள் கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு எந்த ஒரு வித்தியாசமே தெரியலை அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்ல ஆரம்பித்தார், இப்படி ஒரு மதராஸ்லேருந்து ஒரு பிரம்மபாயும் ஹேமாபேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதாங்க, நான் அவங்கள ஏற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவை, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக அறிக்கையிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த இடம் பார்க்கும்போது அவர் கூட இன்னும் 2-3 நபர்கள் வந்தாங்க. அப்போ அவங்களும் பலவிதமான நோய்களில் இருந்தாங்க. அதாவது இந்த குஜராத் பகுதியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிசாசு பிடி வந்து ரொம்ப ஒரு சகஜமான காரியமாக இருக்கும், அதிகமாக பிசாசு பிடியில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் நிறையா இருப்பாங்க. அப்போ அப்படி நிறைய நோயாளிகளெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அப்போ நாங்கள் அந்த ஒரு வீட்டில் அவருடைய வீட்டில் ஒரு சைடில் நாங்கள் கூடி ஜோம் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான், ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் அப்படி ஜோம் பண்ணிட்டு வருவோம். அப்படி பல தரப்பட்ட வியாதியிலிருந்து மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை கொடுத்தாரு. அதனால் வந்து அந்த நிறைய பேர் வந்து உண்மையிலே நம்முடைய புலி தெய்வத்தை விட அந்த இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிம்பாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போனோம். அப்போ அங்கே ஒரு சுமன் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த அம்மா வந்து பிசாசு பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அம்மா, வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால் அந்த அம்மாவை சங்கிலினால் கட்டி அப்படி வீட்டில் வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு அந்த சங்கிலியை கலத்தி விட்டாங்கன்னா அது உடனே ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு அப்படி ஊர் ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் அந்த பைத்தியத்தில் இருந்தது. அப்போ அந்த அம்மாவுக்காண்டி நாங்கள் அந்த கிராமத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணோம். அந்த அம்மா பேர் வந்து பயஜி. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை வந்து கட்டியிருந்த அந்த பிசாசின் கட்டிலிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டில் இட்டார். அப்படி கட்டில் இட்டது நிமித்தமாக அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய குடும்பம் முழுவதுமே ஆண்டவரை சந்தரிச்சவராக ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளவு அற்புதங்களை நான் சொல்லலாம், நிறைய அற்புதங்கள் வந்து சிலவங்களுக்கு குஷ்ரோகத்துலேருந்து இருப்பாங்க, அந்த குஷ்ரோக வியாதியிலேருந்து ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பாரு. அப்படி பலவிதமான நோய்கள், அதாவது காது கேட்காமல் அதேபோல் பேச தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ இருக்கோ அப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்து, அற்புதம் தான் ஒரு மெயின் சோர்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஆண்டவர் வந்து அவருடைய அற்புதத்தின் கிரியையின் மூலமாக சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் திருப்புமனை போல் அப்படி நிறைய அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவர் சொன்னார் இல்லையா,
ரெண்டு பாதிரிமார்களை வெட்டி கொன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த நேரம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது எங்களுக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்து, ஆனால் எப்படியோ நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய காண்டி வந்திருக்கோம், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இயேசுவுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படி. அதே போல் அந்த அதே போல் அப்போசிஷன், நிறைய அப்போசிஷனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இப்படி ஊழியங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாக நம்ம திரும்பி வருவோம்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம போக முடியாது. ஏன்னா அது வந்து காட்டுப்பகுதி, காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம போகும்போது அந்த விரும்பாத மக்கள் வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எதிர்ப்புகள் வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து நாங்களும் சந்திக்க ஆரம்பித்தோம். அதாவது குறிப்பாக தலாவலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு இப்படி தான் நாங்கள் மீட்டிங் நடத்த காண்டி போயிருந்தோம். போயிட்டுருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள ஊர் தலைவர், அதாவது குஜராத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர் தலைவர்கள்னு இருப்பாங்க, அந்த ஊர் தலைவர்கள் தான் மெயின் ஆட்கள். அப்போ அந்த ஊர் தலைவர்கள் வந்து அந்த கிராமத்தில் வந்து இந்த கிராமத்துக்கு சுவிசேஷம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை மீறி அதுக்குள்ளே போக முடியாது. அதனால் அப்போ அந்த தலைவலிங்க கிராமத்துக்கு நாங்கள் போகும்போது அந்த கிராமத்தில் உள்ள அந்த தாமுபாய் வந்து எங்களை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான நோய்கள்லேருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலையை கட்டளையிட்டார். அவர் முழு குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை சொந்தரிச்சவராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் போயிட்டு, எப்படி நம்ம ஊர் தலைவரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டார், இனி நம்ம வந்து இந்த கிறிஸ்தவத்துக்கு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரே அதே வருடத்தில் ஒரு 240 பேர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 240 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு அன்னை நைட்டில் வந்து அந்த மக்களுக்கு, நீங்கள் வந்து என்னை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள்லாம் வரும், அந்த ஆண்டவருக்குள்ளே நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஆர்கனைசேஷன்லேருந்து இஸ்ரேவேல் தேவதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் அண்ணே, ரெண்டு வருமா நாங்கள் போய் மீட்டிங்லாம் நடத்திட்டு எடுத்துட்டு இப்படி தான் நைட்டு வரோம். நைட்டு வரும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரெண்டு ஃபாதர்களையும் இன்றைக்கி நம்ம எப்படியாவது வெட்டி கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய காட்டாறு போகும், அதனால் அவங்கள கொன்று நம்ம அந்த காட்டாற்று மணலுக்குள்ளே புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேர். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 50 வாலிபர்களுக்கு நல்லா குடிக்க வாங்கி கொடுத்து அந்த மக்கள் அந்த வாலிபர்கள்லாம் நல்லா குடித்து, அப்புறம் சைக்கிள் செயின் கம்பு எல்லாத்தையும் வச்சு நாங்கள் போகும்போது அது ஒன்றுமே வழி தான், நாங்கள் அதனால் அந்த வழியில் தான் திரும்பி வரணும். திரும்பி வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த வரக்கூடிய வழியை வந்து கல்லால் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி அப்போ அது ஒரு ஹோலி சீசன், ஹோலி பண்டிகையாக இருந்து அப்போ நாங்கள் நினச்சோம் அந்த நேரத்தில் இது தர விளையாட்டுத்தனமாக அந்த மக்கள் இதை சின்ன பிள்ளைகள் வச்சுருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பைக்கை ஓட்டிகிட்டு வந்தேன். அப்படி ஓட்டிட்டு அந்த கிட்ட வரும்போது ஃபுல்லாகவே அந்த ரோடு வந்து பிளாக்காக இருந்தது, எங்களால் பார்க்க முடிஞ்சு. பிளாக் ஆகி ஒரு ஒடுங்கின பகுதி, அதுக்குள்ளே நம்ம பைக் வந்து போகக்கூடிய அளவில் அவங்க கேப்பை வச்சு அப்படி அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த புதருக்குள்ளே வந்து இந்த மக்கள் அவ்வளோ ஒழிச்சிருந்திருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய கற்கள் கல் எல்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு அப்போ அந்த ஒடுங்கின பகுதிக்குள்ளே நாங்கள் பைக்கை ஸ்லோ பண்ணவும் கல்லுகள் வந்து சரமாரியாக வந்து விழ ஆரம்பித்தது. முதுவில் அந்த ஹெல்மெட் வச்சுருந்தேன், ஆனப்புறமே அந்த ஹெல்மெட் வந்து உடையக்கூடிய அளவில் அப்படி பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் தூக்கி, அதுபோல் முதுவில் இப்போது இந்த இடத்துலலாம் எனக்கு ஒரு காயம், அந்த இது அப்போ ஏற்பட்ட காயம் தான். அதாவது அவங்க இறந்த ஒரு பெரிய கல் வந்து உலகத்துக்கு நான் ஹெல்மெட் வச்சுருந்தேன், அதை மீறி இந்த இடத்துல வந்து வேகமாக அடித்து அந்த கண் நரம்புகளையே பாதிச்சுட்டு, அது பிறகு கொஞ்ச நாளாக கண் பார்வையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் சிஎம்சி வெள்ளூர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்து அந்த கண் வந்து ஒரு நார்மல் இதுக்கு வந்து அப்படியே நிறைய அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அன்றைக்கி ரெண்டு மதராசியுமே கொன்னிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல அப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு நேரமும் 2 ஆயிற்று, நைட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு அப்படி வரும்போது, அது பிறகு நானும் அந்த அண்ணனும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கும்போது, ஏற்கனவே அந்த ஒரு ஒரு 2 ஓடியிருப்போம், அவங்க வந்து எங்களை அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி கலதிக்கு இறஞ்சி வந்திருக்காங்க. ஒரு 2 ஓடி வந்து அதுக்கு பிறகு எங்களால் பண்ண முடியலை. அப்போ ஒரு வீடு பக்கத்தில் போய் நாங்கள் இவ்வளவும் அந்த வீட்டில் உள்ள நபர் வந்து ஓடி வந்து அவர் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆனாலும் எங்களை பார்த்துருக்காரு. பார்த்துருக்கனால இவங்களுக்கு ஐயோ இது இவங்க கிறிஸ்தவத்தை மதத்தை விட்டு நல்ல காரியங்களை தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் எங்களை வச்சு எங்களுக்கு தண்ணி எல்லாம் தெளித்து எடுத்து, அது பிறகு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே சத்திப்பத்தின்னு இன்னொரு மதம் உண்டு, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய மதம், அவங்க வந்து என்னென்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து இவங்க சத்திபத்தி மதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ண வந்தாங்க. அதனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி
அப்படிப்பட்டவர் இது. ஆனால் அந்த எதிர்ப்பின் மத்தியிலையும் ஆண்டவருடைய நாமம் மயமப்பட்டது. அதாவது அந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேஸ் கொடுங்க, கேஸ் கொடுக்கும்போது அது சால்வ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து இல்லை, ஆண்டவர் வந்து நமக்காக எல்லா காரியத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கப்புறம் அதை யாரெல்லாம் அந்த இதுக்கு எதிர்ப்புக்கு மெயினாக இன்வால்வ் பண்ணுற காரணமாக இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து கடவுள் அவருடைய காரியத்தை காட்ட ஆரம்பித்தார். நிறைய பேர் வந்து அதில் ஒரு நபருக்கு வந்து உடனே ஆக்சிடெண்ட் ஆகி அவர் வந்து அவருடைய சீரியஸ் ஸ்டேஜுக்கு கடந்து போனார். அதனால் நிறைய பேர் வந்து நம்ம செய்தது தப்புன்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ளே திரும்பி கடந்து வந்தாங்க. இவ்வளோ ஒரு ஊழியத்தில் ஒரு அற்புதம் கண்டு அந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அடுத்த இருக்கும். நேயர்களே, உண்மையாகவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பாடுகள் அந்த சகோதரன் அனுபவித்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது சீக்கிரம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் பல பிரயாசங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த இரண்டு பாதிரிமார்களை வெற்றி கொண்டார்கள் என்று கேள்விப்பட்ட போதும் மனதை திடப்படுத்தி கொண்டு அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்துக்கொண்டு தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். இன்னும் பல சுவாரஸ்ய இடைவேளைக்கு அப்புறம் நாம் பார்க்கலாம்.